தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லவே, ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியுறுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உன்னை போற்றுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 18 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தன் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பின் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையாச்சி, கடுகு, புளிப்பு மாவு. ஆண்டவர் இயேசுவே அற்புத விதமாக சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து எங்களுக்கு இறையாச்சியினுடைய மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகிறவரே, அதனுடைய சக்தியை வீரியத்தை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். சிறிய தொடக்கத்திலிருந்து பெரிய விளைவினை இறையாச்சி நிகழ்த்த முடியும் என்பதனை எங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் அவ்வாறு எங்களுடைய சிறு முயற்சியினால் பல்வேறு அற்புத அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் என்பதனையும் வெளிப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனை உருகிறது என்று சொல்வதன் வழியாக அடுத்த உயிர் பலருடைய தியாகத்தினால் உழைப்பினால் வருகிறது. மண்ணோ மரமோ செடியோ கொடியோ இவை தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது, அதற்காக தங்களை இழக்க தயாராக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய இனத்திற்காக, விசுவாச வாழ்க்கைக்காக பல்வேறு தியாகங்களை செய்வதன் வழியாக நாங்கள் அவர்களை உருவாக்குகின்றோம். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே இங்கு நாங்கள் செய்யக்கூடிய தியாகத்தினால் உம்முடைய இறையாட்சியின் ஆட்சி மிக்கவர்களாக இடம்பெறுவோம், உம்முடைய அன்பர்களாக நண்பர்களாக அருகாமையில் இருப்போம் என்கின்ற செய்தியை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே. எனவே இதை உள்ளபடியே புரிந்து கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக. பவுலடியாருடைய செய்தியும் உம்முடைய நேரடியான நற்செய்தியும் எங்களுக்கு சரிவர புரிய துணை புரிவீராக. இதன் வழியாக நாங்கள் புரிந்து கொண்டு உமது மனநிலைப்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோமாக. எங்களையும் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த சமுதாயத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நேர்மையோடும் உண்மையோடும் தூய்மையோடும் வாழ்வதுதான் உமது இறையாட்சியின் மதிப்பீடு என்று சொல்லி எல்லாரும் புரிந்து கொள்கின்ற பொழுது ஒற்றுமையோடு கூடி கொண்டாடி மகிழ்ந்திருப்போம். அதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றி காண உமது ஆவியின் வல்லமை எங்களுக்கு என்னாலும் துணை நிற்பதாக. ஆமீன்.